கவனி பகு என் மகாய் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டுட்டேன். ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் எத்தனை பகாயன் இருக்கு, பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் எத்தனை பகாயன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன், சரிங்களா? அந்த வீடியோலாம் விட்டுருங்க. இப்போ டவுட் கேட்டால் மிஸ், கொடுக்குற எண்ணு பகு எல்லாம் பகாயன்னான் கண்டுபிடிக்கிறது எப்படி மிஸ்? பத்தனை எங்களால் மனசில் வச்சுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்க. இப்போ பகா எண்ணுனா என்ன? ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண், அதுதான் பகா எண். ஒன்று பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ முதல் ரெண்டு அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டோட பகுதிகள் என்ன? ஒன்று கமா ரெண்டு. மூணு எடுத்தா அதனுடைய பகுதிகள் என்ன? ஒன்று கமா மூணு. ஒன்னால வகுப்பட மூணால வகுப்பட. இப்ப நாலு, நாலு அப்படின்றது ஒன்னு ரெண்டு நாலு, ஒன்னு ரெண்டு நாலு. அப்ப எத்தனை பகுதிகள் வந்துருச்சு? மூணு வந்துருச்சு. அப்ப இது என்ன அல்ல? பகா எண் அல்ல. இன்னொரு இரட்டை எண்கள் எதுவுமே பகா எண் கிடையாது. பூஜ்ஜியத்தால முடியக்கூடிய எண்களும் பகா எண்கள் கிடையாது. ஐந்தால முடியக்கூடிய எண்களும் பகா எண்கள் கிடையாது. இது வந்து எல்லா குழந்தைக்கும் ஓரளவு மனசுல தெரிஞ்சிருக்கு. ரெண்டு நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு, ரைட்டுங்களா? இந்த எண்கள் வந்து பகா எண் இல்ல. ரெண்டை தவிர அனைத்து இரட்டை எண்களும் என்னது? பகா எண் அல்ல. ஒரே ஒரு இரட்டை எண் பகா எண்ணா ரெண்டு மட்டும்தான். அதனால மீதி இடையில ஏதாவது நம்பர் வந்தா எங்களுக்கு தெரியல மிஸ், இந்த மூணாம் வாய்ப்பாட்டை வகுப்படுதா இல்ல ஏழாம் வாய்ப்பாட்டை வகுப்படுதான்னு தெரியல அப்படின்றது தான் சொன்னீங்க. இப்ப அதுக்கு ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுமா? இருபத்தி மூணு. இப்ப இந்த என் பகு என்ன பகா என்னான்னு தெரியல அப்படின்னு கேக்குறான். நல்லா கவனிடாதுன்னு பாப்பு கவனிமா. இருபத்தி மூணு வர்க்க எண்கள் முதல் இதுக்கு நல்லா தெரியும். இதுக்கு என்ன எண்கள் தெரியணும்? வர்க்க எண். நம்ம ஒரு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய வர்க்க எண்கள் முதல் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஓரோ ஒண்ணு ரெண்டு நாலு மும்மோ ஒன்பது நன்னாவது பதினாறு, புரியுதா? ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு, ரெண்டு ஸ்கொயர் நாலு, மூணு ஸ்கொயர் ஒன்பது, நாலு ஸ்கொயர் பதினாறு, அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு, ஐயஞ்சு இருபத்தஞ்சு, ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு, ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது, எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு, எட்டு எட்டு அறுபத்தி நாலு, ஒன்பது ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்னு, பத்து ஸ்கொயர் நூறு. முதல் இதுவரைக்கும் உள்ளது கண்டுபிடிக்கலாம். இருபத்தி மூணு. இப்ப இருபத்தி மூணுன்னா நல்லா கவனி. இப்ப கண்ணு கவனி, இருபத்தி மூணு அப்படின்றது என்ன வர்க்க எண் எடுக்கலாம்? இருபத்தி ஐந்து. என்னடா எடுக்கலாம்? இருபத்தி ஐந்து. அப்ப இருபத்தி ஐந்தோட வர்க்க மூலம் என்னன்னு பார்ப்போம். இருபத்தி ஐந்தோட வர்க்க மூலம் என்னது? ஐந்து. அஞ்சுன்றது என்ன எண்? பகாய். அதுக்கு முன்னாடி என்னென்ன பகாய் இருக்குதோ அதையும் என்னது இருக்குது? மூணு. கொஞ்சம் ஓரளவுக்கு பகாய் எண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு, ரெண்டு மூணு அஞ்சு ஏழு. அது கண்டிப்பா கொஞ்சம் தூக்கத்துல எழுதிக்கிட்டா கூட சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படி ரெண்டு மூணு அஞ்சு ஏழு. அடுத்தது பதினொன்னு, புரியுதுங்களா? பதிமூணு பதினேழு பத்தொன்பது, புரியுதுங்களா? என்னது? பதினொன்னு பதிமூணு பதினேழு ஓரளவுக்கு தெரியணுங்கன்னு ரொம்ப பதினேழு பத்தொன்பது கொஞ்சம் நிறைய குழந்தையான ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும்? ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு, இது வரைக்குமே ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நாலு கொஞ்சம் ஒண்ணு இல்லையா? ஒண்ணு மூணு ஏழு ஒன்பது, இங்க வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு, அந்த ஏழு ஒன்பதுன்றது வரணும். அவ்வளவுதான், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இது வரைக்குமா தெரியும், புரியுது? இப்ப நம்ம ரெண்டு மூணு அஞ்சு ஏழு வரைக்கும் பார்க்கலாம் என்ன. இப்ப அஞ்சுன்னு வந்துச்சு, அப்ப ரெண்டு மூணு ரெண்டு மூணு அஞ்சு. இருபத்தி மூணுன்றது ரெண்டால வகுப்படுமா? வகுப்படாது, ஏன்னா ரெட்டை எண் இல்ல. அடுத்தது மூணால வகுப்படுமா? வகுப்படாது. ரெண்டையும் மூணையும் கூட்டினா என்ன? அஞ்சு. ரெண்டையும்
நீ போய் இது மாதிரி செஞ்சு பாரு, சரியா? புரியுதா புரியலையா? தேங்க்யூ.